الحمد لله وكفى والصلاة والسلام على من لا نبي بعدا اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا يبدين زينتهن إلا لبغولتهن أو آبائهن أو آباء بغولتهن أو أبنائهن أو أبناء بغولتهن أو إخوانهن أو بني إخوانهن أو بني أخواتهن صدق الله العلي العظيم கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சூரத்து நூறுடைய 31வது திருவசனத்தின் இருந்து ஒரு பகுதியை உங்களுக்கு முன்னால் திலாவத்து செய்தேன். இந்த திருவசனங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக தெளிவாக எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறான், ஒரு பெண் தன்னுடைய அழகை யாருக்கு முன்னால் வெளிப்படுத்தலாம். ஏற்கனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டான், வலா யுபதீன ஜீனத்தஹுன்ன, அவர்களுடைய அழகை ஒருபோதும் அவர்கள் வெளியாக்க மாட்டார்கள். இல்லா மா ஜஹர மின்ஹா, எது வெளியாகிவிட்டதோ அதை தவிர என்ற ஒரு விதிவிலக்கை சொல்லிவிட்டு, இரண்டாவது விதிவிலக்காக இன்னமொன்றையும் சொல்லுகிறான், தன்னுடைய அழகை வெளிப்படுத்த மாட்டார்கள். இல்லா லிபுகூலத்திஹின்ன, தன்னுடைய கணவன்மார்களுக்கே அன்றி. கணவனுக்கு முன்னால் மனைவி தன்னுடைய அழகை வெளிப்படுத்துவது அவளுக்குரிய ஒரு இபாதத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. நல்ல பெண்கள் என்று சொல்லக்கூடிய பட்டியலில் அவளுடைய பெயர் நாமம் பதிக்கப்பட வேண்டும் என்றிருந்தால், தன்னுடைய கணவனுக்கு முன்னால் தன்னுடைய அழகை வெளிப்படுத்தி, தன்னுடைய கணவன் தன்னை பார்க்கும் பொழுதெல்லாம் அவருடைய மனம் கண் குளிரக்கூடிய விதத்தில் தன்னை அலங்கரித்துக் கொள்வது ஒரு பெண்ணுடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. இதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் சொல்லுகிறான், வலா யுபதீன ஜீனத்தஹுன்ன, அந்த பெண்கள் அவர்களுடைய அழகை வெளிப்படுத்த மாட்டார்கள். இல்லா லிபுகூலத்திஹின்ன, தன்னுடைய கணவன்மார்களுக்கே அன்றி. கணவனுக்கு முன்னால் எப்பொழுதுமே அழகாக இருக்க வேண்டும். ஔ ஆபாஇஹின்ன, அல்ல இரண்டாவது அவர்களுடைய பெற்றோர்களுக்கு முன்னாலேயும் தன்னுடைய அழகை வெளிப்படுத்துவார்கள், அழகாக இருக்க பார்ப்பார்கள். ஔ ஆபாஇ புகூலத்திஹின்ன, அல்லது அவர்களுடைய கணவன்மாருடைய பெற்றோர்கள், கணவன்மாருடைய தந்தை என்று சொல்லும் பொழுது நாங்கள் சொல்லுவோம் மாமா என்பதாகும். ஃபாதர் இன் லோ, அதாவது தன்னுடைய கணவனின் தந்தைக்கு முன்னாலும் ஒரு பெண் தன்னுடைய அழகை வெளிப்படுத்துவாள். நாலாவது அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களுடைய ஆண் குழந்தைகளுக்கு முன்னாலும் ஒரு தாய் தன்னுடைய அழகை வெளிப்படுத்துவாள். அல்லது அவர்களுடைய கணவன்மாருடைய குழந்தைகளுக்கு முன்னாலும் அவர்களுடைய அழகை அவர்கள் வெளிப்படுத்தலாம், வெளிப்படுத்துவார்கள். ஔ இஹ்வானிஹின்ன, அவர்களுடைய சகோதரர்களுக்கு முன்னாலேயும் அழகை வெளிப்படுத்துவார்கள். ஔ பனி இஹ்வானிஹின்ன, அவர்களுடைய சகோதரர்களுடைய ஆண் மக்களுக்கு முன்னாலேயும் தன்னுடைய அழகை அவர்களுக்கு வெளிப்படுத்தலாம். ஔ பனி அஹ்வாத்திஹின்ன, அவர்களுடைய சகோதரிகளுடைய ஆண் மக்களுக்கு முன்னாலேயும் தன்னுடைய அழகை வெளிப்படுத்தலாம் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் எட்டு கூட்டத்தை, குடும்பத்தை சார்ந்த எட்டு வகுப்பாரை இங்கே அல்லாஹ் பட்டியலிட்டிருக்கிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அழகை வெளிப்படுத்தலாம் என்று சொல்லும் பொழுது கணவனுக்கு முன்னால் வெளிப்படுத்தக்கூடிய அழகும், வாப்பாவுக்கு முன்னால் வெளிப்படுத்தக்கூடிய அழகும், குழந்தைகளுக்கு முன்னால் வெளிப்படுத்தக்கூடிய அழகும் ஒரே முறையாக இருக்க மாட்டாது. அதை நடைமுறையில் உலக வளமையை பார்த்து, நடைமுறையில் எப்படிப்பட்ட ஒரு அகலாக் இருக்கிறது, ஒரு பண்பாடு இருக்கிறதோ, அந்த பண்பாட்டையும் அந்த அகலாக்கையும் அந்த விதிமுறைகளையும் கருத்தில் கொண்டு, ஒரு பெண் தன்னுடைய ஹிஜாபை போட்டு முகத்தையும் மறைத்து கையையும் மறைத்துக் கொண்டுதான் அந்த இவர்களுக்கு முன்னால் காட்சியளிக்க வேண்டும் என்பது அல்ல. தன்னுடைய எந்த அழகை வெளிப்படுத்துவதன் காரணமாக தன்னுடைய வெக்கம் மானம் பாதுகாக்கப்படுமோ, அப்படிப்பட்ட நடைமுறைகளை பேணிக்கொள்வது மிகவும் பொருத்தமானதாக இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய கருத்தை உலமாக்கள் மிக தெளிவாக எழுதியிருக்கிறார்கள். கணவனுக்கு முன்னால் ஒரு மனைவி அழகை வெளிப்படுத்தக்கூடிய விதத்தில் எந்தவிதமான ஒரு வரையறையும் யாராலும் சொல்ல முடியாது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மிக தெளிவாக சொல்லுகிறார்கள், கணவனுக்கு முன்னால்
ஒரு மனைவி மனைவிக்கு முன்னால் ஒரு கணவனுக்கு ஔரத்தண்டி சொல்லக்கூடிய ஒன்றை எங்களுக்கு அல்லாஹ் வைக்கவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்க எப்படி விரும்புகிறீர்களோ அப்படி உங்க ரெண்டு பேருக்கும் இருந்து கொள்ளலாம் என்று சொல்லக்கூடிய விடயத்தை குர்ஆனின் வாயிலாக மிகவும் அழகாக எங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறான். இரண்டாவது சொல்லுகிறான், அவ் ஆபாஇஹின், அந்த பெண்களுடைய பெற்றோர்கள். பெற்றோர் என்று சொல்லும் பொழுது ஒருவர் தான் ஒருவருக்கு தந்தையாக இருக்க முடியும், ஆனாலும் கூட அல்லாஹ் இங்கே பண்மையாக கொண்டு வந்திருக்கிறான். காரணம் என்னவென்று சொன்னால், வாப்பாவாக இருக்கலாம், வாப்பட வாப்பா அப்பவாக இருக்கலாம், அப்பட வாப்பா அவருடைய அப்பவாக இருக்கலாம். அப்படியாக எவ்வளவு தான் மேல போனாலும் அனைவரையும் இஸ்லாம் பெற்றோர் என்ற பட்டியலில் தான் பார்த்திருக்கிறது. அதனால் ஆபாஇஹின், அவர்களுடைய பெற்றோர்களுக்கு முன்னாலேயும் தன்னுடைய அழகை வெளிப்படுத்துவார்கள். மூணாவது, அவ் ஆபாஇ புகூலத்திஹின், அந்த பெண்கள் தன்னுடைய கணவன்மாருடைய பெற்றோருக்கு முன்னாலேயும் மாப்பாவுக்கு முன்னாலேயும். மாமா மஹரம், மாமட வாப்பாவும் மஹரம். மாமா மஹரம், மாமாவுடைய வாப்பாவும் மஹரம். மாமட வாப்பட வாப்பாவும் மஹரம். சுப்ஹானல்லாஹ், அது மேல போகும் வரைக்கும் மஹரமாகிக் கொண்டே போகும். ஏன்? காரணம் என்றால், இந்த மஹரமியத், அதாவது மாமா எனக்கு மஹரம் என்று சொல்லக்கூடியது நிகாஹ் என்று சொல்லக்கூடிய ஒன்றை கொண்டு ஆகிவிட்டது. எப்பொழுது என்னுடைய கணவர் என் வாப்ப சொல்லிக் கொடுத்த வார்த்தை, என்னுடைய மகளை உங்களுக்கு நிகாஹ் செய்து தந்து விட்டேன் என்று சொல்லி, எப்பொழுது என் வாப்பா ஒரு பெண்ணுடைய வாப்பா ஒரு கணவனை பார்த்து ஒரு வாடிவனை பார்த்து மிக அழகான முறையில சொல்லிக் கொடுத்தாரு, இரண்டு சாட்சிகளுக்கு முன்னால் அவர் கபில்து நிகாஹஹா, உங்களுடைய மகளாருடைய நிகாஹை நான் கபூல் செய்து கொண்டு விட்டேன் என்று சொல்லி ஒரு வார்த்தையை மொழிந்து விட்டால், அந்த வார்த்தையை மொழிந்த நேரம் தொட்டு அந்த பெண் இந்த கணவனுடைய இந்த வாலிபனுடைய வாப்பாவுக்கு, அதாவது அந்த பெண்ணுடைய மாமாவுக்கு நிரந்தரமாகவே மகரமாகிவிட்டாள், நிரந்தரமாகவே மாமாவாக வாப்பவ போல் ஆகிவிட்டாள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அந்த பெண்ணை நிக்காக செய்வது நிரந்தரமாக அந்த மாமாவுக்கு ஹராமாகிவிட்டது. மகன் தலாக்கு சொன்னதுக்கு பிறகும், அல்லது மகனுடைய மௌத்துக்கு பிறகும், அல்லது எப்படிப்பட்ட ஒரு கட்டத்திலையும் அந்த பெண்ணை நிக்காக செய்ய முடியாது. ஒரு வாப்பாவுக்கு ஒரு மகளை எப்படி நிக்காக செய்ய முடியாதோ, இதே போல மாமாவுக்கும் ஒரு மருமகளை நிக்காக செய்ய முடியாது. அந்த உறவு துண்டிக்கப்படவும் முடியாது, அந்த உறவை இல்லாமலாக்கவும் முடியாது. கணவன் மனைவி தலாக்கு சொல்லி பிரிந்து போனாலும் கூட அந்த உறவு மெயின்டைன் பண்ணப்பட வேண்டும், அந்த உறவு இருந்து கொண்டே இருக்கும். இதைத்தான் சொல்லுகிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா, அவ் ஆபாஇ புகூலத்திஹின், அந்த பெண்களுடைய கணவன்மாருடைய பெற்றோர்கள். கணவன்மாருடைய பெற்றோர்கள், அவர்களும் அவர்களுக்கு முன்னாலேயும் உங்களுடைய அழகை வெளிப்படுத்துவதில் குற்றமில்லை, வெளிப்படுத்துங்கள், வெளிப்படுத்தலாம். அவ் ஆபாஇ அபனாஇஹின், உங்களுடைய ஆண் மக்களுக்கு முன்னாலேயும். உம்மா அழகாக இருப்பதை குழந்தைகள் விரும்புவார்கள். என்னுடைய தாய் எப்பொழுதுமே ஸ்மார்ட்டாக இருக்க வேண்டும், அழகாக இருக்க வேண்டும், அழகாக கொடுத்திருக்க வேண்டும். அதாவது வெளியே உலகத்துக்கு ஃபங்க்ஷன்களுக்கு போகக்கூடிய நேரத்தில் மாத்திரமல்ல, கல்யாணத்துக்கு போகக்கூடிய நேரத்தில் மாத்திரமல்ல, தன்னுடைய வீட்டுக்குள்ளேயும் நாங்கள் ரோட்டில் யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு எங்களுடைய தாய் வீட்டுக்குள்ளே அழகாகத்தான் இருக்கிறாள், அழகாக கொடுத்திருக்கிறாள். அன்புக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, ஒரு விடயத்தை கருத்தில் கொள்ளுங்கள். நீங்கள் அழகாக இருப்பது ஆண்களுடைய கண்ணை பாதுகாக்கும். நீங்கள் அழகாக இருப்பீங்க என்றிருந்தால் ரோட்டில் போகக்கூடிய யாரையும் பார்த்து ரசிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட மாட்டாது. ஏன் காரணம் என்று சொன்னால், என்னுடைய வீட்டுக்குள்ளேயே ரசிப்பதற்கொண்டு இருக்கும் பொழுது நான் வேற ஒன்றை பார்த்து ஏன் ரசிக்க வேண்டும்? என்னுடைய வீட்டுக்குள்ளேயே புரியாணி சமைத்து வைத்திருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நான் கடையில் உள்ள புரியாணியை பார்த்து நான் ஏன் வாயுற வேண்டும்? எதற்காக வேண்டி? இதனால்தான் இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லுகிறான், பெண்களுடைய அழகை ஆண்களுக்கு முன்னால், குறிப்பிடப்பட்ட ஆண்களுக்கு முன்னால் வெளிப்படுத்துவதை இஸ்லாம் ஆகமாக்கி வைத்திருக்கிறது. அவ் ஆபா அபனாஇஹின், அவர்களுடைய குழந்தைகளுக்கு முன்னாலும், குழந்தைகள் குழந்தைகளுடைய குழந்தைகள், அப்படியாக கீழே போகலாம். அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இவர்களுக்கு முன்னாலும் தன்னுடைய அழகை வெளிப்படுத்துவது வெளிப்படுத்தும்படியாக இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. மூணாவது, அடுத்ததாக அல்லாஹ் சொல்லுகிறான், அவ் அபனாஇ புகூலத்திஹின், உங்களுடைய கணவன்மாருடைய குழந்தைகள். கணவன்மாருடைய குழந்தை என்று சொல்லும் பொழுது இஸ்லாம் ஒரு ஆணுக்கு 4 திருமணத்தை ஆகமாக்கி இருக்கிறது.
மற்ற மனைவிமார்களின் மூலமாக கிடைத்த குழந்தைகளாக இருக்கலாம். அப்படி இல்லை, உங்களுடைய கணவன் ஒரு திருமணம் தான் முடித்திருக்கிறார், ஆனால் உங்களை நிக்காக செய்வதற்கு முன்னால் அவர் ஏற்கனவே ஒரு நிக்காக செய்திருந்தார். அந்த நிக்காக பிரிந்து விட்டது, ஒன்றோ தலாக்கின் காரணமாக அல்லது மரணத்தின் காரணமாக அந்த அவரை முதல் மனைவி அவரை விட்டு பிரிந்து விட்டார். ஆனால் முதல் திருமணத்தினூடாக ஒரு ஆண் குழந்தை, இரண்டு ஆண் குழந்தைகள் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு குழந்தையும் உங்களுக்கு மகரமானவர், அப்படிப்பட்ட ஒரு குழந்தையும் உங்களுக்கு மகரமானவர் என்று சொல்லக்கூடிய கருத்தை குர்ஆன் மிகச் தெளிவாக எங்களுக்கு சொல்லியிருக்கிறது. உங்களுடைய கணவன்மாருடைய ஆண் குழந்தைகள், எப்படி உங்களுடைய கணவன்மாருடைய ஆண் குழந்தைகள் உங்களை நிக்காக செய்வதற்கு முன்னால் அவர் ஏற்கனவே இன்னொரு நிக்காக செய்திருந்தார். அந்த நிக்காக ரெண்டு வகையாக இருக்கலாம், ஒன்றோ உங்களை முடிப்பதற்கு முன்னால் அல்லது முடித்ததற்கு பின்னால் இன்னும் ஒரு நிக்காக செய்து அந்த நிக்காகின் மூலமாக குழந்தைகள் கிடைத்திருப்பாங்க என்றிருந்தால் அதிலே இருக்கக்கூடிய ஆண் குழந்தைகள் உங்களுக்கு மஹரமாகி விடுவார்கள். அப்படி இல்லை, உங்களை நிக்காக செய்வதற்கு முன்னால் என்னுடைய கணவர் இன்னும் ஒரு நிக்காக செய்திருந்தார், அந்த நிக்காக பிரிவினைக்கு அந்த நிக்காக தலாக்கினூடாக அல்லது ஏற்கனவே முந்தியிருந்த மனைவியின் மபாத்தின் காரணமாக அவர் பிரிந்து விட்டார், அவருக்கு அந்த மனைவி இல்லாமல் போய்விட்டது, இப்பொழுது உங்களை முடித்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த முதல் திருமணத்தின் ஊடாக கிடைத்த குழந்தைகள், ஆண் குழந்தைகள் அனைவரும் உங்களுக்கு மஹரம் என்பதையும் நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அவர்களுக்கு முன்னாலேயும் தன்னுடைய அழகை வெளிப்படுத்துவதை இஸ்லாம் ஆகுமாக்கியிருக்கிறது, இஸ்லாம் கூடும் என்று சொல்லியிருக்கிறது. ஆனால் இது வித்தியாசப்படும். தந்தைக்கு முன்னால் வெளிப்படுத்துவதை போன்று, சொந்த குழந்தைக்கு முன்னால் வெளிப்படுத்துவதை போன்று ஒரு சாட்சி தன்னுடைய கணவனுடைய குழந்தைகளுக்கு முன்னால் அழகை வெளிப்படுத்தலாம். ஹிஜாப் உடுக்க வேண்டும் என்று அவசியமில்லை என்பதற்காக வேண்டி அது குழந்தைகளுக்கு முன்னால் இருப்பதை போன்று இவர்களுக்கு முன்னால் இருக்க வேண்டும் என்ற கட்டாய பாடல்ல. அதுக்கு உலகத்துடைய நடைமுறையை நாங்கள் பழக்கத்தில் ஆக்கிக்கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இதே போன்றுதான் இன்னும் ஒன்றையும் இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. நாலாவது ஆறாவது சொல்லுகிறது, அந்த பெண்களுடைய சகோதரர்கள், சுபஹானல்லாஹ், சகோதரர்களுக்கு முன்னாலேயும் சகோதரிகள் அழகாகத்தான் இருக்க வேண்டும். சுபஹானல்லாஹ், சகோதரனுக்கு முன்னாலேயும் சகோதரிகள் தன்னுடைய அழகை வெளிப்படுத்த வேண்டும். தான் வீட்டுக்குள்ளே, சுபஹானல்லாஹ், இந்த வீட்டுக்குள்ளே பார்க்கும் பொழுது சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள், ஒருவருக்கொருவர் ஒரு சகோதரி தன்னுடைய அழகை வெளிப்படுத்துகிறாள், ஒரு சகோதரி எப்பொழுதுமே சகோதரனுக்கு முன்னால் அழகாக காட்சியளிக்கிறாள் என்றிருந்தால் இது நூற்றுக்கணக்கான பாவங்களுக்கு தடையாக மாறிவிடும். நூற்றுக்கணக்கான பாவங்களை இந்த ஆண்கள், இந்த சகோதரர்கள் செய்ய மாட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பெண்களை பார்த்து, சகோதரியை பார்த்து சொல்லுகிறான், உன்னுடைய அழகை வெளிப்படுத்து. புகாக்கள் சொல்லுகிறாங்க, முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க, சகோதரர்கள் என்று சொல்லும் பொழுது மூணு வகையான சகோதரர்கள் இருக்கிறார்கள். ஒன்றே நாங்கள் சொல்லுவோம், கூட பிறந்த சகோதரர்கள், தாய் தந்தை வழி சகோதரர்கள். இன்னும் ஒன்று தந்தை வழி சகோதரர்கள், இன்னும் ஒன்று தாய் வழி சகோதரர்கள். ஒரே வாப்பக்கும் உம்மக்கும் பிறந்த குழந்தைகள் நாங்கள் சொல்லுவோம் உடன் பிறந்த சகோதரர்கள். இன்னும் ஒன்று இருக்கிறது தந்தை வழி சகோதரர்கள், வாப்ப ஒன்று உம்மா ரெண்டு. இன்னும் ஒன்று இருக்கிறது உம்மாவளி சகோதரர்கள், உம்மா ஒன்றே வாப்ப ரெண்டு. இது மூணும் இதுக்குள்ள அடங்கும், இது மூணும் இதுக்குள்ள அடங்கும். ஆறாவது அல்லாஹ், ஏழாவது அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய ஆண் சகோதரர்களுடைய ஆண் குழந்தைகள், ஆண் மக்கள், உங்களுடைய சகோதரர்களுடைய ஆண் மக்கள் அவர்களும் உங்களுக்கு மகரமானவர்கள். அந்த சகோதரர்கள் தாய் தந்தை வழி சகோதரர்கள், தாய் வழி சகோதரர்கள், தந்தை வழி சகோதரர்கள், யாராக இருந்தாலும் சரி அவர்களுடைய ஆண் மக்களும் மக்களும் உங்களுக்கு மகரமானவர்கள். அவர்களுக்கு முன்னாலேயும் உங்களுடைய அழகை வெளிப்படுத்துவதில் எந்த குற்றமும் இல்லை என்ற கருத்தை அல்லாஹ் சொல்லிவிட்டு எட்டாவது சொல்லுகிறான், உங்களுடைய சகோதரிகளுடைய ஆண் மக்கள், உங்களுடைய சகோதரிகளுடைய ஆண் மக்கள், அது தாய் தந்தை வழி சகோதரியாக இருக்கலாம், தாய் வழி சகோதரியாக இருக்கலாம், அல்லது தந்தை வழி சகோதரியாக இருக்கலாம், எப்படிப்பட்ட சகோதரியாக இருந்தாலும் இவர்களுடைய குழந்தைகள் இவர்களுக்கு முன்னாலேயும் பெரியம்மா அல்லது சாட்சி என்று சொல்லக்கூடியவள், மாமி என்று சொல்லக்கூடியவள் அழகை வெளிப்படுத்துவதை இஸ்லாம் எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறது. ஒரு பெண் அழகை வெளிப்படுத்துவதில் தன்னுடைய அழகை அவர்கள் வெளிப்படுத்த மாட்டார்கள் மேலே குறிப்பிடப்பட்ட இந்த எட்டு கூட்டத்தாருக்கு அன்று. இவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள், ஆனாலும் கூட இங்க எட்டு கூட்டம் சொல்லப்பட்டிருந்தாலும் இன்னும் சிலரை ஹதீஸ் சேர்த்திருக்கிறது. ஹதீஸ்
மிக தெளிவாக இன்னும் சிலரை இதுக்குள்ளே உள்வாங்கி இருக்கிறது. அதுதான் மாமா சாச்சா என்று சொல்லக்கூடியவர்கள். தாயின் சகோதரர்கள் தந்தையின் சகோதரர்கள். நாங்கள் சொல்லுவோம் தாயின் சகோதரிக்கு மாமா என்று சொல்லுவோம், மாமாவலி அதாவது தாய் 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 வழி மாமா என்பதாக சொல்லுவோம். இன்னும் ஒன்று இருக்கிறது சாச்சா அல்லது பெரியப்பா என்று சொல்லுவோம், வாப்பாவினுடைய சகோதர சகோதரர்கள். இவர்களுக்கு முன்னாலேயும் தன்னுடைய அழகை வெளிப்படுத்துவதை இஸ்லாம் ஆகமாக்கியிருக்கிறது. இதற்கு ஹதீசுகள் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. இதற்குரிய ஹதீசுகளும் ஏராளமாக உலமாக்கள் ஹதீசுடைய கிதாபுகளில் இதற்கு ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கிறது. இதே போலத்தான் இன்னமொருவரையும் இஸ்லாம் இனம் கண்டிருக்கிறது. அவர் தான் மருமகன் என்று சொல்லும் பொழுது மகளின் சொந்த மகளின், அதாவது கசின், அதாவது சொந்த மகள், தங்கச்சியிட மகள் அல்ல, தாத்தட மகள் அல்ல, சொந்த மகளுடைய கணவனையும் இஸ்லாம் இனம் கண்டிருக்கிறது. அவர்களும் மஹரமானவர்கள். அவர்களுக்கு முன்னாலேயும் ஒரு மாமி ஹிஜாப் உடுத்திருக்கிறோம் என்ற கட்டாயப்பாடு இல்லை என்பதை ஃபுகஹாக்கள் மிகத் தெளிவாக ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவங்க இந்த விடயத்தை எழுதியிருக்கிறாங்க. இதே தஃப்ஸீர்களில் வந்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விடயம். இதையும் கருத்தில் கொள்ளுங்கோ. அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான தாய்மார்களே, இதுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கிறது. என்ன பிரச்சனை என்று சொன்னால், சென்ற கிழமை இந்த தலையங்கத்தை நான் ஆரம்பித்த சந்தர்ப்பத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்தினேன். சில கட்டங்கள்ல கணவனுடைய குழந்தைகள் என்று சொல்லும் பொழுது, கணவனுடைய குழந்தைகள் எனக்கு மஹரம் என்று சொல்லும் பொழுது இங்க ஒரு பெரிய ஒரு சிக்கல் ஏற்படுகிறது. சிக்கல் என்றால் மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையான ஒரு நிலம் உருவாகுது. அதாவது இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையில என்ன செய்யறாங்க சொன்னால், தலாக் என்றது சர்வசாதாரணமாக ஆகிவிட்டது. தலாக் என்றது சர்வசாதாரணம், கொஞ்சம் பிரச்சனை வந்தா நாங்கள் பிரிஞ்சு கொள்வோம் என்ற நிலைப்பாட்டுக்குத்தான் சமூகம் வந்து சேர்கிறது. அதனுடைய விளைவுகளை பற்றி யாருமே யோசிக்கிறாங்க இல்ல, அதனால் வரக்கூடிய நஷ்டங்களை பற்றி யாருமே யோசிக்கிறாங்க இல்ல. இல்ல எனக்கும் இந்த மனைவிக்கும் இடையில பிரச்சனையாகிட்டது, கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் போதாது, நாங்கள் பிரிஞ்சு கொள்வோம். எத்தனை பிள்ளை இருக்குது? 3 பிள்ளைகள் இருக்கிறது. ஒன்றும் யோசிக்கிறாங்க இல்ல. மனைவி கொஞ்சம் உடம்பு சுகீனமாக இருக்கிறார், நோய்வாய்ப்பட்டிருக்கிறார், அல்ல அவன் திருமணம் முடிக்கும் பொழுது இருந்த ஸ்மார்ட் இப்ப இல்ல, இப்ப இவர் பார்க்கிறார், இன்னும் ஒரு கல்யாணத்தை முடிச்சிருவோம், நாங்க அப்படியே செப்பரேட் ஆகிடுவோம். சுபஹானல்லாஹ், இப்ப இந்த கட்டத்தில் கூட நீங்க ரெண்டாவது கல்யாணம் முடிக்கிறது கூடும் கூடாது என்றதை பத்தி நான் சொல்ல வர இல்ல, நான் சொல்ல வாரேன் என்னன்னு சொன்னால் உங்களுடைய பிள்ளைகளை பத்தி. அப்ப ஃபுகஹாக்கள் இதை பத்தி ஒரு தனி தலையங்கமே போட்டிருக்கிறாங்க. என்ன தலையங்கம்? அதாவது புள்ளைய வளர்க்கிறது, புள்ளக்கு புள்ள பார்க்கறது யாரு? ஒரு புள்ளைய பராமரிக்கிற பொறுப்பு வாப்பக்கும் உம்மக்கும் உள்ள பொறுப்பு. இது வாப்பா உம்மத்தான் ஒரு புள்ளைக்கு வாப்பா, உம்மத்தான் ஒரு புள்ளைக்கு உம்மா. இங்க மட்டுமல்ல, நாலு கயாமத்துடைய நாளையிலும் நான் தான் என்ற புள்ளைக்கு வாப்பா, என்ற மனைவி தான் என்ற புள்ளைக்கு தாய். நாளைய கயாமத்திலையும் சுவர்க்க லோகத்திலையும் குடும்பம் குடும்பமாகத்தான் வாழுவோம். சுவர்க்கத்திலே தனி மனிதர்கள் வாழ மாட்டார்கள். இப்ராஹிம் ஹஜரத் ஆதம் அலை சலாத்த அல்லாஹ் சுவர்க்கத்துக்கு தனி அனுப்பல்ல, ஹவ்வா அலைஹி சலாத்து வஸ்ஸலாம படைத்து ரெண்டு பேரையும் உண்டாகத்தான் சுவர்க்கத்துக்கு அல்லாஹ் அனுப்பி வச்சான். சுவர்க்கத்தில கூட தனி மனித வாழ்க்கை, தனி வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் வைக்கல. குர்ஆன் சொல்லுகிறது, والذين آمنوا واتبعتهم ذريتهم الحقنا بهم ذريتهم وما علتناهم من عملهم شيء. குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுகிறது, வாப்பட தரஞ்சா கூட இருக்கிறது, வாப்ப நல்ல அமல் செய்திருக்கிறார், வாப்பட மாப்ப மாஷா அல்லாஹ் சதகத்துல் ஜாரியாவா, வாப்ப வக்ஃபுடைய அமலா, வாப்ப தொழுகையா, வாப்ப நோம்புல இத்திகாஃபா, வாப்ப ஹஜ்ஜுடைய கடமையா, ஏராளமான நன்மையான கர்மங்களை வாப்பா அல்லது கணவன் செய்திருக்கிறாரு. குடும்பத்தை பார்த்தா குடும்பம் அந்த ரேங்க்ல இல்ல, அந்த இடத்துக்கு அமல் செஞ்சில்ல. ஆனா அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, வாப்பட இடத்துக்கு நாங்க குடும்பத்தை அப்கிரேட் பண்ணிடுவோம், கணவனுடைய எஸ்டேட்டை கொடுத்துருவோம் மனைவிக்கு. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எஸ்டேட், அவர்களுக்கு இருக்கிற தரஜாவை தன்னுடைய மனைவிமார்களால் அடைய முடியாது. ஏன்? அது நபி ஹாத்தமுல் அன்பியா சையீதுல் முர்சலீன் தாஜுல் மதீனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய இடம் மபஸ்ஹு மகாமன் மஹ்மூதன் அல்லதீ வஅத்தா
என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஐவேளை நாங்கள் துவா கேட்கிறோம், அந்த இடத்தை அல்லாஹ் கொடுத்துடுவாயாக என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவிமார்கள் அனைவர்களையும் அந்த இடத்துக்கு அல்லாஹ் ஏற்றி விடுவான். வல்லதீன ஆமனு வத்தபஅத்துஹும் ஸுர்ரியத்துஹும் அல்ஹக்னா பிஹிம் ஸுர்ரியத்துஹும் வமா அலத்னாஹும் மின் அமலிஹிம் மின் ஷை. அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான தாய்மார்களே, பிரிந்து கொள்வது லேசி, ஆனால் அந்த பிரிவினைக்கு பின்னால் வரக்கூடிய விளைவுகளை பற்றி கொஞ்சம் யோசிங்க. நான் பிரிஞ்சு போறேன், எனக்கு நிச்சயமாக நீங்க யோசிக்கலாம், இந்த மனைவியை விட நல்ல ஒரு பொம்புல எனக்கு கிடைப்பால், நிச்சயமாக கிடைக்கலாம். ஒரு பெண் யோசிக்கலாம், இந்த கணவனை விட நல்ல ஒரு கணவன் எனக்கு கிடைக்கலாம், நிச்சயமாக கிடைக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் உங்க ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நீங்கள் தான் தாய் தந்தையர்கள், அதை மாற்ற முடியாது, அதை மாற்ற முடியாது, அது ஒரு போதும் மாறமாட்டாது. அது நீங்க எப்படித்தான் பேர்த் சர்டிபிகேட்டை செஞ்சு என்னத்தான் தத்தெடுத்து நீங்க எந்த கோர்ட்ல பேச்சு புள்ள இன்னமத்திற்கு பாடம் கொடுத்தாலும் அல்லாஹுடைய குர்ஆன் சொல்லுகிறது, அந்த பிள்ளைகளை கூப்பிடும் பொழுது அந்த பிள்ளையினுடைய வாப்பட பெயரை சொல்லித்தான் கூப்பிட வேண்டும். புள்ள வளர்க்கிற பொறுப்பு அல்லாஹ் வாப்பக்கும் உம்மக்கும் கொடுத்திருக்கிறான். ரிமோட் கண்ட்ரோல்ல புள்ள வளர்க்க இயலாது. ஒரு புள்ளைய வளர்க்கக்கூடியவர் எப்படி புள்ள வளர்க்க வேண்டும் என்பதையும் கருத்தில் கொண்டுதான், கவனத்தில் கொண்டுதான் புள்ள வளர்க்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான தாய்மார்களே, இன்றைக்கு மக்களுக்கு டிவோர்ஸ் என்றதும் தலாக் என்றதும் பிரச்சனை இல்லை. ஆனால் சரில்லா சமஹல்லா, அல்லாஹ் அப்படி நடத்தாட்டாம இருப்பானாக. இந்த கட்டத்தில் ரெண்டு தலையங்கத்தில் நான் ஒரு விஷயத்தை சொல்ல போறேன். ஒன்று, ஒன்று நடந்து முடிந்த விஷயம், தெரியாதனத்தின் காரணமாக ரோஷத்தின் காரணமாக சில தவறுகளை நாங்கள் செஞ்சிருப்போம், இவர்களோடையும் சில விஷயங்களை பேச போறேன். இன்னும் ஒன்று இருக்கிறது, இது அறிவாக எடுத்துக்கோங்க, இது செய்யறதுக்கல்ல, இதையும் நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம் என்பதற்காக வேண்டி. ஒன்று, கணவன் மனைவியை விட்டு பிரிய போறார் என்றிருந்தா இப்ப பிள்ளைகள் இருக்கிறது, பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நிச்சயமாக பிள்ளைகள் இருக்கும். அப்ப இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். நான் பிரிந்து போறேன், ஒரு கணவன் மனைவியை விட்டு பிரிந்து போறான்னு சொன்னா ரெண்டு பேரும் அவர்களுடைய வாழ்க்கையை ரெண்டா பிரிக்க வேண்டும். ஒன்று, எனக்கும் இந்த கணவனுக்கும் இடையில் உள்ள ஒரு பிரச்சனை, அது பிரச்சனையாகவே இருக்கட்டும், அதற்குரிய தீர்வை நாங்கள் ஒரு புறத்தில் காடுவோம். இன்னும் ஒன்று இருக்கிறது, எங்க ரெண்டு பேருக்கும் சொந்தமான ஒரு அசட் தான் குழந்தைகள், இவர்களுடைய எதிர்காலம் என்ன, இவர்களை பற்றி என்ன முடிவு, இவர்களுக்குரிய எதிர்காலம் எப்படி அமைய வேண்டும், இதை பற்றி ரெண்டு பேரும் உட்கார்ந்து ரெண்டு தரம் பக்கமும் உட்கார்ந்து யோசிக்க வேண்டும், பேச வேண்டும், கலைக்க வேண்டும், முடிவுகள் செய்ய வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இதை ரெண்டாக பிரித்து பார்க்க வேண்டும். எனக்கும் இந்த கணவனுக்கும் இடையில் உள்ள மனைவிக்கும் இடையில் உள்ள பிரச்சனையை அது குழந்தைகளுடைய பிரச்சனையாக பார்க்கக்கூடாது, குழந்தைகளுக்கு ஒரு அதனால் ஒரு கேவலம் ஒரு கஷ்டம் வந்துவிடக் கூடாது என்பதை கருத்தில் கொண்டுதான் செயல்பட வேண்டும். இப்ப ஆனா இது அநேகமான கணவன்மாருக்கு இது விளங்குறது இல்லை. மனைவியுடைய குழப்பமா, அந்த குழப்பம் பிள்ளைகளுடன் சேர்ந்தாகிடும். இப்ப என்ன செய்ய முடியும்? குடும்பத்தில் உள்ள குழந்தைகள் எல்லாம் தாயின் பக்கமாக மாறிடுவாங்க, குழந்தைகள் எல்லாம் உம்மட பக்கமா மாறிடுவாங்க, பிள்ளையெல்லாம் உம்மட பக்கமாக மாறினோடனே வாப்ப என்ன தெரியுமா செய்வாரு, மெயின்டெனன்ஸ் கொடுக்க மாட்டார், செலவுக்கு பணம் கொடுக்க மாட்டார். அவர் முதலாவது சொல்லுவார், செலவுக்கு பணம் தர மாட்டேன், உன்ன மாமாட்ட வாங்கிக்கோ, மாமான்னு சொன்ன யாரு, உம்மட நானாட்ட வாங்கிக்கோ, உம்மட சாட்சி உம்மட தம்பிட்ட வாங்கிக்கோ, அல்லது உம்மட வாப்பாட்ட வாங்கிக்கோ, இந்த பக்கம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி இப்ப ஒரு பிரிவினை உண்டாகிடும். வாழ்க்கையில ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, அன்பான சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, ரெண்டு விஷயத்தை கருத்தில் எடுங்க. ஒன்று, நாங்க ரெண்டு பேரும் பிரியக்கூடிய நேரத்தில் இந்த புள்ளைக்கு வயது 7 குறைய இருந்தால், 7 குறைய புள்ளைக்கு வயசு இன்னும் 7 கம்ப்ளீட் ஆவல்ல, 7 வயசு வரல, புள்ளைக்கு இப்பத்தான் வயசு 2 புள்ளைக்கு இப்பத்தான் வயசு 1 என்றிருந்தால் இந்த புள்ள 7 வரைக்கும் உம்மாட்டத்தான் இருக்கணும். இந்த புள்ளைய உம்மாவை விட்டு பிரிக்க முடியாது, இந்த புள்ளைய உம்மாவை விட்டு பிரிக்க முடியாது, இந்த குழந்தை உம்மாட்டத்தான் இருக்கணும், உம்மை தான் இந்த புள்ளைய 7 வரைக்கும் பார்க்கணும். ஆனா எது வரைக்கும் டா, அந்த 7 உள்ள 7 புள்ளைக்கு 7 முந்தே உம்மா ஒரு நிக்காக செஞ்சிட்டா அப்ப சட்டம் மாறிடும், அப்ப சட்டம் மாறிடும்,
அப்ப மாப்பக்கு டிமாண்ட் பண்ண ஏலும் இந்த புள்ளைய எனக்கு தந்துடுங்கோ, இவன் நிக்காக செஞ்சிட்டா இன்னும் ஒருவர் இந்த புள்ளைய பராமரிக்கிறத நான் விரும்பல, இந்த புள்ளைய நான் பராமரிக்க போறேன் என்று கேட்கிற ரைட்ஸ் மாப்பக்கு பேத்து சேர்ந்துடும். இப்பண்புக்குரிய தாய்மார்களே சகோதரர்களே, இந்த விடயத்தில் அழகா ஒன்றிருக்கிறது உங்களுடைய ஜஸ்பாத்துகள், உங்களுடைய ஆத்திரம், உங்களுடைய ரோசம், இது ஒரு பக்கத்தை வச்சுட்டு அல்லாஹ்வுடைய சட்டத்தை பாருங்க, மார்க்கம் சொல்ற சட்டத்தை பாருங்க. இப்ப 7 வயசாகிட்டுதா, ஆனா 7 வயசாகும் வரைக்கும் புள்ள இருக்கும் உம்மாட்டத்தான், உம்மாவை விட்டு பிள்ளைய பிரிக்க முடியாது. இப்ப நாங்க யோசிக்கணும், புள்ளைய 7 வயசுக்கு முன்னால விட்டுட்டு சவுதிக்கு போறது, மிடில் ஈஸ்டுக்கு போறது, ஃபாரினுக்கு போறது, ஜப்புக்கு போறது, புள்ளைய விட்டுட்டு போறோம் நாங்க ஜப்புக்கு, இதெல்லாம் நாங்க பேச வேண்டிய தலையங்கங்கள். ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய அரவணைப்பு எப்படிப்பட்ட அரவணைப்பாக இருக்க வேண்டும்? இன்னைக்கு சமூகத்தில் முஸ்லீம் உம்மாவில பெரும்பாலும் செல்வந்த குடும்பங்களில், பணக்கார குடும்பங்களில் வளரக்கூடிய குழந்தைகள் எல்லாம் வளருவது தாயினுடைய மடியிலே அல்ல, வீட்டில வேலை செய்யக்கூடிய அந்த சர்வன், டொமஸ்டிக் சர்வனுடைய மடியில்தான் புள்ள வளருது. அன்பாக தாய்மார்களே சகோதரர்களே, வீட்டில சர்வன் கேர்ள் வைக்கிறது கூடும், அதை மார்க்கம் அனுமதித்திருக்கிறது, அதை மார்க்கம் அனுமதித்திருக்கிறது. சில கட்டங்களில் கணவனுக்கு அதை கட்டாயப்படுத்தி இருக்கிறது. நான் திருமணம் முடிக்கும் பொழுது ஒரு குடும்பத்தில் நிக்காக செய்வேன், அந்த குடும்பத்தில் வேலைக்காரிகளை வைத்துத்தான் எங்க மாமா எங்க அவருடைய வீட்டை மெயின்டைன் பண்ணிருப்பார் என்றிருந்தால் எங்க மனைவிக்கும் நான் வேலைக்காரி எடுத்துக் கொடுக்கத்தான் வேண்டும். ஏன், எங்க மனைவி அப்படி வளர்ந்தவள், அவருடைய வீட்டில் அவள் மாப்பாவுடைய கஸ்டடியில் இருக்கும் பொழுது அவளுக்கு 2 வேலைக்காரி வீட்டில் இருந்தால் என்றிருந்தால் நானும் அப்படிப்பட்ட வேலைக்காரிகள், அதாவது டொமஸ்டிக் சர்வன்ட் அவுட்ல வச்சுத்தான் என் மனைவியை பராமரிக்க வேண்டும், அது என்னுடைய கடமை, மார்க்கம் சொல்லித் தந்திருக்கக்கூடிய கட்டாயமான கடமை. எனவே அன்புக்குரிய தாய்மார்களே, அன்பான சகோதரர்களே, வாழ்க்கையில ஞாபகம் வைங்கோ, இப்ப 2 பேரும் பிரிய போறோம் என்றிருந்தால் எப்படி பிரிந்து கொள்ளணும், என்ன செய்ய வேண்டும்? முதலாவது வாப்பாட்டத்தான் உம்மாட்டத்தான் புள்ள இருக்கும் 7 வருஷம் வரைக்கும். இந்த 7 வருஷம் வரைக்கும் நஃபகா செலவுக்குரிய பணம் வாப்ப கொடுத்தாகணும். வாப்ப இது குர்ஆன், இது ஹதீஸ் அல்ல, இது கட்டாயம் வாப்ப கொடுத்தாகணும். அல் வாலிதாத்து யுர்திஅன அவுலாதஹுன்ன ஹவுலைனி காமிலைனி லிமன் அராத அன் யுத்திம்ம அர்ரழாஅ وعلى المولود له رزقهن وكسوتهن بالمعروف. الله قرآن لسلطان ஒரு வாப்பத்தான் தந்த பிள்ளைக்கு உணவு கொடுக்க வேண்டும், உடை கொடுக்க வேண்டும், இருப்பிடம் உம்மக்கு கொடுத்து இருப்பிடத்தில் அந்த புள்ள வாழ்வா. சுபஹானல்லாஹ், மிக தெளிவாக இஸ்லாம் சொல்லியிருக்கிறது, மிக தெளிவாக இஸ்லாம் சொல்லியிருக்கிறது, புள்ளைக்கு கொடுக்க வேண்டிய நஃபகாவை வாப்பத்தான் கொடுக்க வேண்டும். இப்ப நீங்க காதியார் சொல்றாரு மெயின்டெனன்ஸ் குடுவாப்பான்னு சொல்லி, இவர் 326 ஒரு மாசத்துக்கு கேட்டா சொல்லுவார் எனக்கு சம்பளம் அவ்வளவுத்தான் இருக்கிறது. அப்ப என்ன செய்வார் என்றா, அவர் வேலை செய்த கம்பெனியில போயிட்டு கோர்ட்ல போயிட்டு காட்டுறதுக்காக வேண்டி ஒரு 3000 ரூபாய் சம்பளத்துக்குரிய ஒரு வவுச்சரை வாங்கி கொண்டு வருவாரு. உங்களுடைய கம்பெனியும் உங்களை ஏமாத்தலாம், உங்களுக்கு உங்களோட மனைவியை ஏமாத்தலாம், உங்களுக்கு உங்களுடைய காதி கோட்டை ஏமாத்தலும், ரப்ப அல்லாஹ் உங்களுக்கு ஏமாத்த முடியாது, அல்லாஹ் உங்களுக்கு ஏமாற்ற முடியாது. வாழ்க்கையில ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நாட்டு சட்டம் எப்படி இருந்தாலும் நாங்கள் அதை தலைக்கு மேலே வச்சு மதிக்கிறோம், ஆனாலும் குர்ஆனுடைய சட்டம் இருக்கிறது, இது ஒரு முஸ்லிமுடைய ஆக அடிப்படையான சட்டம், குர்ஆன் சொல்லி இருக்கிறது. ஒரு வாப்பத்தான் குழந்தைகளுக்கு மெயின்டெனன்ஸ் கொடுத்தாக வேண்டும், மெயின்டெனன்ஸ் கொடுத்தாக வேண்டும், ஒன்று கொடுங்கோ, கட்டாயம் கொடுக்க வேண்டும், இது கடமை. இதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்றான் எவ்வளவு கொடுக்க வேண்டும், அளவென்ன, அளவு குறிப்பிடப்படவில்லை. ஒவ்வொருத்தரும் தண்ட வசதிக்கு ஏற்ப, தன்னுடைய வசதிக்கு ஏற்ப, நான் இப்பொழுது ஒருவர் இப்பொழுது தண்ட குடும்பத்துக்கு எவ்வளவு செலவழிக்கிறாரோ நல்லாக இருக்கும் பொழுது அதே காத்திரமான அளவு பிரிவினைக்கு பிறகும் மனைவிக்கல்ல குழந்தைகளுக்கு செலவழித்துத்தான் ஆக வேண்டும். குழந்தைகளுக்கு அப்படிப்பட்ட உணவு, அப்படிப்பட்ட உடை, அப்படிப்பட்ட சொகுசு வாழ்க்கையை இந்த வாப்பா செய்ய வேண்டும். ஏன் காரணம் என்றால், டிவோர்ஸ் ஆனது மனைவியே அல்லாம டிவோர்ஸ் ஆனது குழந்தைகள் அல்ல, இது கருத்தில் கொள்ளும். ஆனாலும் 7 வயசு வரைக்கும் இது, 7 வயசுக்கு பிறகு சட்டம் மாறும். எப்படி சட்டம் மாறும் என்றால், 7 வயசு வரைக்கும் புள்ள உம்மாட்டத்தான் இருக்கும், ஆனா வாப்பக்கு பார்க்க வர ஏலான்னு சொல்லி உம்மக்கு சொல்ல இயலாது.
தாயினுடைய குடும்பத்துக்கு சொல்லேலா இதுக்கு பிறகு இந்த வாசல் படியை நெரிக்க வாரில்லன்னு சொல்லி, உங்களுக்கு சொல்லேலும் உங்களோட வீட்டுக்கு வரக்கூடான்னு சொல்லேலும் ஆனால் புள்ளைய பார்க்க வரக்கூடாது சொல்லேதாது. அவர் சொல்றாரு உங்களோட வீட்டுக்கு நான் வரமாட்டேன், ஆனா எனக்கு கிழமையில இன்ன நாள் இன்னிடத்துக்கு உங்களோட புள்ளை அனுப்பி வைங்க, ஏண்ட புள்ளை அனுப்பி வைங்கோ, நான் புள்ளைய பார்க்க வேண்டும் என்று சொல்லி வாப்ப சொன்னால் அந்த தாய் புள்ளைய கட்டாயம் அனுப்பித்தான் ஆக வேண்டும். உண்டோ உங்களோட வீட்டுக்கு அனுப்பிச்சு காட்டுங்கள், உங்களோட வீட்டுக்கு வர சொல்லி காட்டுங்கள். நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், தலாக்கு சொல்லப்பட்டது மாணிக்கு தலாக்கு இல்ல, மாணிக்கு இந்த மருமகன் மகரமானவர் தான், மருமகன் மகரமானவர் தான். வீட்டுக்குள்ள மருமகன் வந்துவிட்டால் வாங்க மருமகன் உட்காருங்கன்னு சொல்லி உட்கார வைத்து பேர குழந்தைய பேர பிள்ளைய தூக்கி கொண்டு வந்து மாமி கையில கொடுத்து மாமி சாப்பாடு கொடுத்து மாமி அரவணைத்து அந்த மருமகன் அனுப்பி வைக்கிறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. அப்படித்தான் மாமி செய்ய வேண்டும். அதனால்தான் மாமியை இஸ்லாம் மகரமாக்கி வைத்திருக்கிறது. மாமி மகரம் என்று இஸ்லாம் சொல்லியிருக்கிறது, மார்க்கம் சொல்லியிருக்கிறது. எனவே அன்பக்குரிய சகோதரர்களே, இது 7 வயசு வரைக்கும் இப்படித்தான் இருக்கிறது. வாப்பக்கு ஹக்கு ஜியாரா இருக்கிறது, அவருக்கு போய் விசிட்டிங் பண்ணலாம். அது எத்தனை நாளைக்கு ஒருக்கா போகலாம் என்ற அங்கிருக்கக்கூடிய காலியிடத்தில் காலியை வச்சு குடும்பத்தையும் வச்சு ஒரு அமைக்கபலாக எந்த விதமான பிரச்சனையும் படாம அவங்க ரெண்டு பேரும் உடன்படக்கூடிய அளவுக்குரிய சந்திப்பு அந்த குழந்தைக்கும் அந்த வாப்பாவுக்கும் இடையில் நடக்க வேண்டும். இது 7 வயசு வரைக்கும். 7 வயசாகித்துதா இப்ப சட்டம் மாறும். இப்ப என்ன சட்டம் என்று சொன்னா, 7 வயசுல இப்ப ரெண்டு பேரையும் கூட்டி வச்சு ரெண்டு பேருக்கு முன்னாலேயும் இஷ்டம் கொடுக்கப்படும். மகனே உனக்கு வயசு 7 ஆவித்தது. சில உலமாக்கள் சொல்றாங்க 7 முடிஞ்சு 8க்குள்ள நுழையணும். 7 வயசு கம்ப்ளீட், 8வது வருஷம் ஆரம்பிச்சிருக்குது, இப்பதான் இது நடக்கும். வாப்பாவையும் உம்மாவையும் வச்சு புள்ளைக்கு சொல்லப்படும், எது வேணும், உம்மாட்ட போறியா பாப்பாட்ட போறியா? சுபஹானல்லாஹ், ஒரு புள்ளைக்கு இஷ்டம் கொடுங்கோ, நீ யாரிடத்துல போய் வாழப் போறாய், உனக்கு யாரு வேணும். சுபஹானல்லாஹ், ஒரு புள்ள சுயமாக வாப்பா ஃபோர்ஸ் பண்ணவும் மாட்டார், உம்மா பிரைன் வாஷ் பண்ணவும் மாட்டார், உம்மா தலைய கழுவவும் மாட்டா, வாப்பா பேச்சு ஃபோர்ஸ் பண்ணவும் மாட்டார். அந்த புள்ளைக்கு ஒரு இஷ்டம் இருக்கிறது, தயார் ஃப்ரீடம் இருக்கிறது, இஸ்லாம் கொடுத்த ரைட்ஸ் கொடுங்க அந்த புள்ளைக்கு. அந்த புள்ள சூஸ் பண்ணட்டும், யாரு வேணும், யார் எடுத்தாலும் அல்ஹம்துலில்லா. நீ எங்க வாழ்ந்தாலும் பிரச்சனை இல்ல மகன், நீ சந்தோஷமா வாழணும். மாப்பாட்ட வாழ்ந்தாலும் பிரச்சனை இல்ல, எனக்கிட்ட வாழ்ந்தாலும் பிரச்சனை இல்ல, உம்மாட்ட வாழ்ந்தாலும் பிரச்சனை இல்ல, எனக்கிட்ட வாழ்ந்தாலும் பிரச்சனை இல்ல, நீ சந்தோஷமாக வாழணும் என்றதுதான் ஏண்ட விருப்பம் என்று சொல்லி ஒரு வாப்ப சொல்றாரு, ஒரு உம்மை சொல்லி புள்ளைக்கு இஷ்டத்தை கொடுத்துட்டாரு. இப்ப மார்க்கத்தை கொஞ்சம் டீப்பா படிங்க. இப்ப நடக்குதுன்னு சொன்னா, அந்த புள்ள பொம்பளை புள்ளையா இருந்துச்சு. இந்த பொம்பளை புள்ள சொல்லுது, நான் என்ன செய்யறேன், நான் உம்மாட்டை இருக்க போறேன், எனக்கு உம்மாட்டை இருக்கிறது தான் எனக்கு சோ கம்ஃபர்டபுளாக இருக்கும், நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் என்று சொல்லி அந்த புள்ள உம்மாட்ட போறதுக்கு முடிவு செஞ்சா, அந்த புள்ள உம்மாவோடே தான் ராவட்டியும் பகலக்கியும் இருக்கும். வாப்பக்கு ஹக்கு ஜியாரா இருந்து கொண்டு இருக்கிறது, வாப்பக்கு போயிட்டு விசிட் பண்ணிட்டு வரலாம். இந்த புள்ளைய நிக்காக செஞ்சு கொடுக்கிற வரைக்கும் வாப்பத்தான் இந்த புள்ளைக்கு செலவழிக்கும். ஸ்கூலிங், சாப்பாடு, இருப்பிடம், எல்லத்துக்குரிய செலவையும் வாப்பத்தான் கொடுக்கணும். இந்த செலவுல உம்மக்கு எதையும் எடுக்கலாது, இந்த செலவுல உம்மக்கு எதையும் எடுக்கலாம், இது 100க்கு 100 அந்த புள்ளைக்குத்தான் செலவழிக்கணும். இந்த செலவுல உம்ம எடுத்து பாவிப்பது உம்மக்கு ஹராம். ஆனா அதுக்காக வேண்டி வேற சமைக்கணும் என்றதல்ல, வேற ஆக்கணும் என்றதும் அல்ல, தண்ணி பில் கட்டக்குள்ள வேறொரு லைட் பில் எடுக்கணும், வேறொரு தண்ணி லைன் போடணும் என்றதும் அல்ல. எப்படியோ போ முடியுமான அளவு அதுல அந்த குழந்தை சல்லி அந்த உணவு அதுக்குரிய செலவினங்கள் மகளுக்குரிய செலவு ஒரு கிட்டத்தட்ட ஏறத்தால் எவ்வளவு போகுமோ அந்த அளவு பணம் எடுக்கப்பட்டு மீதம் உள்ள பணம் அந்த குழந்தையினுடைய பேரிலே பாதுகாக்கப்பட வேண்டும். இது முதலாவது கட்டம். இன்னொரு கட்டம் இருக்கிறது, ஆம்பளை பிள்ளையாக இருக்கிறது. ஒரு ஆம்பளை புள்ள, அந்த புள்ள சொல்லுது, நான் உம்மாட்ட தான் இருக்க போறேன், உம்மாட்ட தான் வாழப் போறேன். 7 வயசு புள்ள சொல்லுது வாப்பக்கு முன்னால, நான் உம்மாட்ட தான் இருக்கிறத விரும்புறேன் என்று சொன்னால், சொல்லுது ஃபிக்ஹு ஷாஃபிஈ சொல்லுது, லாக்கின் இன் இஃதார் அல் இப்னு உம்மஹு, அந்த ஆம்பளை புள்ள மகன் உம்மாவை எடுத்துக்கொண்டான உம்மாட்ட பேசிக்க போறேன் சொல்லி, கான இந்த அபீஹி பின்னஹார், பகலைக்கு உம்மாட்டை கேளாது, பகலைக்கு அந்த புள்ள வாப்பாட்டத்தான் இருக்கணும், ராவைக்கு தங்குறதுக்கு அந்த புள்ள உம்மா விட்டுக்கு பேய்த்திடுவாரு, ஆனா கட்டாயம் கட்டாயம் அந்த ஆம்பளை புள்ள 8 வயது நிறைந்த மகன் வாப்பவோடே தான் இருக்கணும்.
எந்த அளவுக்கு முக்கியமானது. வாப்பா வெளிநாட்டில் இருக்கிறாரு, 10 வருஷம் நாட்டுக்கு வரல, இந்த புள்ள எங்க பெட்டிக்க போகுது? 7 வயசுல 8 வயசுல கொண்டு புள்ளைய ஹாஸ்டல்ல போட்டுட்டோம், இந்த புள்ள வாப்போட பிடிக்க போகுது? உம்மை வாப்ப ரெண்டு பேரும் பிரிஞ்ச கட்டத்திலையும் கூட இஸ்லாம் சொல்லி இருக்கிறது வாப்பாட்டத்தான் புள்ள இருக்கோணம். ஏன் காரணம், எதுக்கு இருக்கோணம்? பல வகையான காரணங்கள் இஸ்லாம் சொல்லி இருக்கிறது. உண்டு, லியத்தல்லம சுன்னத், தொழில் படிக்க வேண்டும், தொழில் வாப்பாட்டத்தான் படிக்கணும். வெறுமனே தியரிய மட்டும் படிக்கிறதல்ல, உலகத்தில் எல்லாருக்கும் தியரி தெரியும் ஆனால் சமைக்க தெரியாது. சாப்பாடு சமைக்கிறதுக்குரிய தியரிய படிச்சிருக்கிறாங்க, உப்பு 2 அவுன்ஸ் வேணும், இவ்வளவு இது வேணும், எல்லாம் படிச்சிருக்கிறாங்க ஆனா கமை சமைக்க தெரியாது. இதே போல எங்களுடைய குழந்தைகளுக்கு தியரி மட்டுமல்ல, வாப்பாட்ட தொழில் படிக்க வேண்டும். இரண்டாவது, ஒரு வாப்பா ஒரு மகனுக்கு கொடுக்கிற ஆக பெரிய செல்வம் தான் தாருஃப், அறிமுகம். இது யாருடைய மகன்? இது இன்னாருடைய மகன், இது இன்னாருடைய மகன். உங்களோட குழந்தைய கூட்டிக்கொண்டு பள்ளிக்கு போனாத்தானே இன்னாருடைய மகன் சமூகத்துக்கு தெரியும். உங்களுடைய மகனை கூட்டிக்கொண்டு ஒரு இடத்துக்கு போனாத்தானே இன்னாருடைய மகன் தெரியும். அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான தாய்மார்களே, இந்த விடயத்தில் இன்னும் கதைக்கிருக்கிறேன், இன்னும் பேசிருக்கிறேன். நேரம் இடம் கொடுக்காதின் காரணமாக இந்த இடத்தில் நிறுத்துகிறேன். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரத்தில் இதை நாங்கள் தொடருவோம். இது மிக முக்கியமான ஒரு தலையங்கம். ஏனென்று சொன்னால் சென்ற வாரம் இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு போகக்கூடிய சந்தர்ப்பத்திலேயே பல சகோதரர்கள் என்னுடன் தொடர்பு கொண்டு இதை பற்றி விளக்கம் கேட்டார்கள். அவர்களுக்கு ஒரு ப்ரமிஸ் பண்ணி வாக்களித்தேன், இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய வாரங்களில் இதை பற்றி கதைப்போம் என்று சொல்லி, எனவே அந்த அடிப்படையில் அன்பாக சொல்லுகிறேன், பிரச்சனையை பட்டுக் கொள்ற மார்க்கம் அல்ல இஸ்லாம். இஸ்லாம் என்ற மார்க்கம் பிரச்சனைகளுக்கெல்லாம் தெளிவு தந்த மார்க்கம், பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு தந்த மார்க்கம். அந்த அடிப்படையில் ஏந்த மவனுக்கு 7 வயசாகிட்டதா, அப்ப நான் இந்த பிள்ளை விட்டு தான் வாழும். இப்ப உண்ட கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். இப்ப எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறது ஒன்று நடக்கல்ல, மாப்ப மெயின்டெனன்ஸ் கொடுக்கவும் இல்ல, வாப்ப செலவு கொடுக்கோம் இல்ல, அவர் பேச்சு இன்னும் ஒரு பெண்ணை முடிச்சுக்கொண்டு அவர் பேச்சு வாழ்றாரு, இந்த பக்கம் திரும்பி கூட பார்க்கவும் இல்ல. வாப்பா உம்மா என்ன செஞ்சாருண்டா, அவர் காட்டி கொடுக்கவும் இல்ல, மீட் பண்றதுக்கு ஒப்பர்ச்சுனிட்டி செஞ்சு கொடுக்கவும் இல்ல, அந்த அவருடைய பேரை சொன்னாலே வீட்டுக்குள்ள குழப்பம் தான் வரும். அப்படிப்பட்ட ஒரு வகையான பதட்டமான நிலைமை, ஒரு வகையான பேலன்ஸ் இல்லாத சிச்சுவேஷன்ல இருக்க வேண்டியிருந்தா, இது மார்க்கத்துக்கு முரணான செயல்பாடு, இது ஹராமான செயல்பாடு. ஒரு ஆம்பள இன்னொரு இடத்துல போயிட்டு நிக்காக செஞ்சு கொண்டு அவர் செலவுக்கு பணம் கொடுக்கிறார் இல்ல, நீ செய்வது சுத்த ஹராமான கர்மம், நீ செய்வது சுத்த ஹராமான கர்மம். இன்றைக்கு 100 கணக்கான பெண்கள் பிச்சை வாங்குறாங்க இதன் காரணமாக, 100 கணக்கான பெண்கள் எழுதுறாங்க கடிதம் இதன் காரணமாக, என்ன மாப்பிள விட்டுட்டு பேய்த்தாரு, அவர் பேய் இங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு, ஏண்ட சொத்தை வித்துத்தான் அவர் வீடு கட்டினாரு, ஏண்ட சொத்தை வித்துத்தான் வியாபாரம் செஞ்சாரு, ஆனா என்ன திரும்பி கூட பார்க்கிறார் இல்ல, இன்னும் ஒரு பெண்ணை நிக்காக செஞ்சு கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஏராளமான மனிதர்கள் மனித ரூபத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய உள்ளம் எப்படிப்பட்ட உள்ளமோ தெரியாது. அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான தாய்மார்களே, இந்த விடயத்தில் இஸ்லாம் சொல்லக்கூடிய சொல்யூஷனை பாருங்க. கணவன் அப்படி பேய்த்தார், மனைவி என்ன செய்ய வேண்டும் பிள்ளைகளுக்கு? இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் இதை தொடருவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் உண்மையை உண்மையாக விளங்கி செயல்படக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.